ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நியூஸ்ல வந்து இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ என்னன்னா, அரிசி ஷார்டேஜ். அதாவது அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் அரிசிக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு, கிடைக்க போறது இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பேனிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்களா. நம்மளுக்கே இந்த சிச்சுவேஷன் வந்து அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும், நான் எங்க வீட்டுல ஆக்சுவலா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறப்ப ஒரு பேகை பிரிச்சு வச்சேன், 10 LB பேகு, அது ஆல்மோஸ்ட் தீரப்போகுது. ஸோ நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரைஸ் இந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம், அவ்வளோ சீரியஸாலாம் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து நல்லாவே தெரியும், லைக் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து இப்போ இன்னைக்கு பேன்னா இன்னைக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, எல்லாம் ஷிப்பில் வரும். இந்த ரைஸ் அதாவது கெட்டு போகாத பொருள் எதுவாக இருந்தாலும் ஷிப்பில் தான் வரும். அதாவது இந்த பருப்பு, இந்த அரிசி, இந்த எண்ணெய், இது எல்லாமே எப்படின்னா ஷிப்பில் தான் வரும், ஃப்ளைட்டில் வராது, கார்கோவில் வராது. ஸோ ஷிப் கார்கோவில் தான் வரும். ஸோ இதனால் நாங்கள் என்ன நினச்சோம், சரி கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு தேவையானதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பானுங்க. எவ்வளோ பிரச்சனை வராது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது எப்படி வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எப்படி ஒரு 2-3 மந்த் டைம் எடுத்தாலும் ஒரு வழி கொண்டு வந்து. இல்லை, கவர்மெண்ட் ஆக்சுவலாக எஃபெக்டிவ் இமிடியட்லின்னு சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க, ரைஸ் திருப்பி கொண்டு வர்றதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கொண்டு வந்துடும். ஸோ அது இது இது என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்டு சொன்னதும் பக்கத்தில் இருக்க கிராசரி ஸ்டோர் போய் பார்த்தா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரைஸே வந்து கிடைக்க மாட்டேங்குது, எல்லா கடையிலயும் ஸ்டாக்லாம் தீந்து போயிடுது அப்படின்னு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி, ஏன்னா என்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக் தான். நாங்கள் ஒரு சோனா மசூரி ரைஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணதை அதை எடுத்துட்டு வந்துட்டேன். யா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அரிசிலாம் மட்டும்தான் வந்து கிடைக்காது, பாஸ்மதி ரைஸ் வந்து கிடைக்கும். ஆமாம், பாஸ்மதி ரைஸ் வந்து கிடைக்கும். இந்த வந்து பொன்னி ரைஸ், இந்த சோனா மசூரி, இது மாதிரி இருக்க நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் சீரக சம்பா இந்த மாதிரி சொல்கிறோம் தெரியுமா, சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுற ரைஸ்க்கு தான் பேண்ட் இருக்குது. ஸோ வந்து சவுத் இந்தியா மட்டும் கிடையாது, கொஞ்சம் சில பீப்புளும் நம்ம ரைஸும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரிசாலெலாம் நம்ம ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பீப்புளும், ஐ மீன் மிக்சடாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பரிச்சயமான ரைஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ நான் போய் பார்த்தப்போ ஒரு பேக் தான் இருந்துச்சு, நார்மல் ரேட்டில் தான் சேல் பண்ணாங்க. உண்மையை சொல்லணுன்னா, லோக்கல் கிராசரி ஓனர்ஸ் வந்து இதில் வந்து பெருசாக அவங்க எதுவும் வந்து லாபி பண்ணலை. நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு அதாவது அன்டில் அந்த சாட்டர்டே வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணல, இருக்கிறத சேல் பண்ணணும்னு பார்த்தாங்க, கரெக்டாக சேல் பண்ணிட்டுருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கிட்டையும் ப்ரைஸ் ஹைக் எதுவும் பண்ணல. ஸோ வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா, எந்த கடையிலுமே பொன்னி ரைஸ் கிடையாது, சோனா மசூரி ரைஸ் கிடையாது. நான் எடுக்கும் போதே 2 பேக் இருந்துச்சு, 2 பேக் எடுத்து வச்சு சொன்னேன், அவங்க சொன்னாங்க ஒன்று தான் அலவுடு அப்படின்னாங்க. இதுக்கு நீ காரில் இருந்த இருந்தாலும் நான் வந்து அவங்கள கூப்பிட்டு போட சொல்லிக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு பேக் எடுத்தால் எனக்கு 20 LB பேக் எடுத்தால் எனக்கு 1.5 மாதம் 2 மாதம் வரும். சரி, அதுக்குள்ளே சுச்சுவேஷன் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். அது இல்லாமல் நான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் எடுத்திருக்கேன், அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ வந்து இதை மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சா, என்ன பிரச்சனை இது அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் இதுதான் நினச்சேன், 2 மாதத்துக்கு முன்னாடியே ஷிப் பண்ணியிருப்பானுங்க, கண்டிப்பாக 2-3 மாதம் ஸ்டாக் வச்சுருப்பானுங்க ரைஸை, பேனை லிஃப்ட் பண்ண உடனே அடுத்த ஷிப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸ்போர்ட் எப்படி ஒர்க் ஆகும், நான் இது வந்து ரியலாக வந்து லைஃப்பில் இம்பேக்ட் ஆகிருக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம ஊர் சைடு நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஈரோடு சேலம் இந்த சைடில் இருக்கவங்க நல்லா தெரியும், மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் வந்து ஒரு பர்டிகுலர் 2 இயர்ஸில் வந்து அந்த ஒரு கொப்பரைன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் வந்து கொப்பரை கணக்கு தான் எடுப்பாங்க. மஞ்சள் வந்து ஒரு கொப்பரை வந்து 13,000 ரூபாய் குத்துச்சு. ஒரு 5 ஏக்கர் மஞ்சள் போடுறவங்க கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சது அந்த வருஷம். ஸோ வந்து ஆனால் அடுத்த வருஷமா என்ன பண்ணாங்க, எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணாங்க. ஃபாரின்க்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து இந்தியா பேன் பண்ணாங்க. உடனே என்னாச்சு, அந்த 14,000 வித்த மஞ்சள் அடுத்த வருஷமே 2,500 வந்துருச்சு ஒரு கொப்புரம். ஸோ இது எக்ஸ்போர்ட்டை வந்து இவங்க பேன் பண்ணாங்க அப்படின்னா, அது ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிடும்,
நம்ம ஊரில் ப்ரைஸ் குறையும், இது வந்து உண்மைதான். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நிறைய நம்ம ஊரில் சேர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இருப்பு நிறைய இருக்கவும் அவங்க எக்ஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இப்போ இந்த ரைஸ் விஷயத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அப்படியே இங்கே பாருங்கள், இப்போ மேபி அது கம்மியாக இருக்கலாம், அது ஃப்யூச்சரில் வந்து அந்த அரிசி வந்து நிறைய சேர ஆரம்பிச்சு தான் கண்டிப்பாக வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம ஜிடிபியே இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இது என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே எதனால் இந்த தட்டுப்பாடு வந்திருக்குன்னு பாரு. இப்போ யோசிச்சு பாரு, நம்ம ஒரு பேக் வாங்கினோம், கிடைச்சது ஒரு பேக் வாங்கினோம், ஃபோன் பண்ணி இன்னும் வேறு கடையில் எங்கே இருக்குது, எல்லா கடையும் சொல்லிட்டாங்க, ஸ்டாக் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. இங்கே டாட்மவுத் சைடில் இருக்கவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ இதே பாரு, நிறைய பேர் அந்த வீடியோவில் வர்றதெல்லாம் பாரு, 10 bag, 15 bag யோசிச்சு பாரு. ஒரு ஃபேமிலில வந்து அந்த காஸ்கோ வீடியோலாம் போட்டிருந்தாங்களே, என்னமோ கார்ட் ஃபுல்லாக அடுக்கி எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து ராயல் சோனா மசூரி ரைஸ் கிடைக்கும், ஞாபகம் இருக்கா, நம்ம அதான் வாங்குவோம். ஸோ அந்த ராயல் சோனா மசூரி ரைஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு 35 bag, இப்போ ஒருத்தர் வந்து இந்த வாரத்துக்கு சாரி இந்த மாதத்துக்கு ஒரு 2 bag தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக் தான் தேவைப்படும், 2 bag ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படும். அவர் 30 bag எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாரு அப்படின்னா, அடுத்த ஒரு 10 ஃபேமிலிக்கான ரைஸ் அவர் எடுத்துட்டு போயிட்டார். ஸோ இது வந்து செயற்கையாக ஏற்பட்ட தட்டுப்பாடு தான் இப்போ நடந்திருக்கிறது. இதனால என்ன நடந்துச்சு, இதோட இம்பேக்ட் என்ன? ஸோ ஓகே, இவ்வளோ தட்டுப்பாடு இருக்கு ரைஸு, உடனே நம்ம ஃபார்மர்ஸ்க்கெலாம் மணி கிடைச்சிருச்சா அப்படின்னா, ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ரைஸ் எல்லாம் அவ்வளோ போட்டிருக்கோம், ரைஸில் வந்து லாபமே கிடைக்காது பெருசாக. ஓகேவா, பொதுவாகவே ரைஸ் வந்து நம்ம ஊரில் பார்த்தோன்னா ஒரு 100 kg நெல் இருக்குல்ல, அந்த 100 kg நெல் வந்து ஒரு 900 rupees, அதாவது 900 தான் வாங்குவாங்க. 100 kg, 1 kg 9 rupees தான் வாங்குவாங்க, 10 rupees தான் வாங்குவாங்க. பொன்னி தான் சொல்கிறேன் நான், இதுக்கு பொன்னி அப்புறம் ஐயாறுனு ஒரு ரகம் சொல்லுவாங்க, 5020 இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் சாப்பாடு ரைஸ். ஓகேவா, நம்ம ஊர் சைடில் விளையிற ரைஸ். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 kg 10 rupees தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால நம்ம ஃபார்மர்ஸ் கிடைச்சிருமா? கிடைக்காது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாக் மேபி இந்த ஷிப்பில் வந்துட்டு இருந்திருக்கும், இல்லை ஷிப் ஆன் தி வேல இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் தான் வந்து அந்த மிடில் மேனுக்கு தான் இப்போ காசு போக போகுது. இப்போ என்ன ஆகும், இப்போவே எல்லா கிராசரி ஓனர்ஸும் வந்து மெசேஜ் போட்டாங்க நம்ம குரூப்பில் எல்லாமே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கே ப்ரைஸ் நிறைய தான் கிடைக்குது. ஆனஸ்டாக சொல்கிறேன், இது வரைக்கும் இருந்த ஸ்டாக்கு நாங்கள் அதே ப்ரைஸில் புஷ் பண்ணிட்டோம், இப்போ வர்றது எங்களுக்கு எல்லாமே வந்து ஹை ப்ரைஸ் வர்றது. ரைஸ் பேக்கோட ரேட்டும் ஏற்றிட்டாங்களா, ஷிப்மெண்ட்டோட விலையும் ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால வந்து எங்களால் காம்படிட்டிவாக கொடுக்க முடியாது. என்னன்னா நான் வாங்குற ரைஸ் பேக் விலைக்கு இப்போ டபுள் ட்ரிபிளாக வித்துட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நேற்று வந்து நான் ஹலால் மார்க்கெட் போனேன், அங்கே இருக்க ஒரு ரைஸ் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுக்கும் போதே ஒரு டவுட்டு, சரி எடுக்கலாமா வேணாமா, சரி நம்மள்கிட்ட இருக்குது, சரி சும்மா கேட்டு பார்ப்போம், ஏன்னா அது ஒரு பேக் மட்டும் இருந்துச்சு, மேபி நார்மல் ரேட்டில் கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவன் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு $26 போட்டாங்க. 10 LB bag, 10 LB bag இது, அதாவது 10 LB 4.5 kg இருக்குங்க, 4.something kg இருக்கும், 10 LB bag அப்படின்னு. அந்த அம்மா, ஆமாம் இப்போலாம் ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சு வந்து, அதாவது ஏற்கனவே 20 LB $26 இருந்துச்சு, அதாவது 10 kg அரௌண்ட் 9.something $26 இருந்துச்சு, இன்னைக்கு 5 கிலோவே $26, ப்ரைஸ் அப்படியே டபுள் ஆயிருச்சு. உடனே நான் என்ன சொன்னேன், என்கிட்ட இனாஃப் ஸ்டாக் இருக்குன்னு எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சிட்டேன். பொன்னி ரைஸ் கிடைச்சது நான் கொண்டு போய் வச்சு வந்துட்டேன், ஏன்னா எனக்கு இன்னும் 1.5 மாஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும் போது போனால் இதே ப்ரைஸ் தான் இருக்க போகுது எப்படியும். அப்போ நான் போய் எடுத்துக்கிறேன், நான் ஏன் முனைய வாங்கி ஸ்டாக் பண்ணோம், எப்படியும் ப்ரைஸ் ஏற்றிட்டீங்க, முனைய வாங்கி நான் ஏன் ஸ்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ இது என்ன நடக்குதுன்னா, இந்த மிடில் மேன் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வந்த ஷிப்மெண்ட்டில் ப்ரைஸை ரைஸ் பண்ணி இப்போ அவங்க தான் லாபம் பார்க்க போகிறாங்க இந்த சுச்சுவேஷனில். கண்டிப்பாக ரைஸ் கிடைக்காதுன்னு கிடையாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நம்ம நேற்று என்ன பண்ணோம் வால்மார்ட்டில், ஸோ வந்து வால்மார்ட் போனோம் நாங்கள், ஆக்சுவலாக ஒரு பேபி ப்ராடக்ட் எடுக்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் ஒயிட் ரைஸ்னு ஒன்று கிடைக்கும், லாங் கிரெயின் ஒயிட் ரைஸ் அப்படின்னு கிடைக்கும், கிரேட் வேல்யூ வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 bag கிடக்கு, கண்டிப்பாக வந்து அதை வேக வச்சு பண்ணால் மேபி அந்த இதை கண்டுபிடிக்கணும், ரேஷியோவை கரெக்டாக. நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது, பட் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆமாம், அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல புண்ணியா சோனா மசூரியா ஒன்றும் ஒயிட் ரைஸ் அப்படின்னு, லாங் கிரெயின் ஒயிட் ரைஸ் அப்படின்னு போட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப காம்படிட்டிவான ரேட், $18 கிடச்சது, கிட்டத்தட்ட 8.something kg.
ஸோ வந்து எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்காக இந்த வீடியோ நம்ம மெயினாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாமல் வாங்கி வைக்காதீங்க. எப்படியும் ப்ரைஸை ஹைக் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் வாங்காமல் விட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸையாவது குறைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஆமா, ஆக்சுவலா இன்னும் யூஎஸ்ல அதை வச்சு இப்ப ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ரைஸ் விலை வந்து ஏறி போச்சு, அதனால ரைஸ் சாப்பிடுறதே வந்து நம்ம கம்மி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய இப்ப ரீல்ஸ் எல்லாம் வச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு இது எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம. இங்க வந்து ஜாஸ்மின் ரைஸ் ஒண்ணு கிடைக்கும், அப்புறம் இந்த ஸ்டிக்கி ரைஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். மெக்சிகன், சைனீஸ் அவங்க எல்லாரும் கொஞ்சம் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ்க்கு டெல்லியில போய் ஒர்க் பண்றேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ. அங்க வந்து சாவல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ரைஸ், ஓகேவா, எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தான் இருக்கும். நம்ம ஊர்ல பாஸ்மதி ரைஸ் பெருசா சாப்பிட்டதே கிடையாது. அங்க போகும்போது பாஸ்மதி ரைஸ் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது பழகிடும். ஸோ அது மாதிரி பழகிக்க வேண்டிதான், அந்த இந்த சுச்சுவேஷன் வந்து நார்மலாக வர வரைக்கும் பழகிக்க வேண்டிதான் வர ரைஸ்க்கு. வேற என்ன பண்றது, இல்ல கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறது இல்ல, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவாங்க, அப்படி விட்டுற முடியாது. ஏன்னா இப்ப நீங்க டொரண்டோல மட்டும்னே எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ் மக்கள் மட்டும் எவ்வளவு இருக்காங்க. சரி, இன்னொன்னு, நம்ம இது சுச்சுவேஷன் எப்படி பண்ணாலும் இந்த பேன் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க மார்க்கெட் ரேட்டை பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்ம ஊர்ல விளைய வைக்கிற நெல்லை அவங்க வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ வந்து இப்ப என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கன் ரைஸ் இருக்கு, ஆனா அது என்னன்னா நம்ம மட்டா ரைஸ் மாதிரி இருக்கும். நம்ம அந்த கேரளா பீப்புள் யூஸ் பண்ணுவாங்கல்ல மட்டா ரைஸ், ஸோ அந்த ரைஸ் மாதிரி இருக்கும். நமக்கு அந்த ரைஸ் சாப்பிடும் போது கொஞ்சம் நமக்கு ஒரு அன்னாயிங்கா இருக்கும், பட் சாப்பிட சாப்பிட பழகிறோம். வேற விஷயம், ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது என்ன பெருசு பெருசா இருக்கு. இன்னொன்று, நம்ம ரைஸ்ல வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், அவங்களுக்கு ரைஸ் தனியாவே தெரியும் கொஞ்சம். ஸோ வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரைஸ் வந்து நிறைய இந்த ஸ்ரீலங்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆக்சுவலாக நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை போனோமா, வெள்ளிக்கிழமை வந்து போகும்போதே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், பட் எங்களால் முன்ன மாதிரி வெளிலலாம் போய் எடுக்க முடியல. கடையிலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 கடை போயிருப்போமாப்பா, போய் கேட்ட ரைஸ் காலி ரைஸ் காலி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க எடுக்கும் போதே கடைசி பேக் ஆஃப் ரைஸ் தான் நாங்க எடுத்துட்டு வந்தது. கடைசியா ஒரே ஒரு கடையில லைக் அவங்களும் வந்து ஒன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால கிடைச்சது. ஸோ சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மக்கள் மத்தியில இப்படிதான் இருக்கு, பேனிக்கா இருக்கு, ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் லாஸ்ட் வீக் ஒரிஜினல் ரேட்ல கிடைச்ச ப்ரைஸ் ரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டபுள் ட்ரிபிள் வச்சுதான் விக்கிறாங்க. வேற வழி இல்ல, வாங்கியே ஆகணும் அப்படின்ற மக்கள் வந்து வாங்கினா ஓகே, பட் எக்ஸ்ட்ராவா ஸ்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்காதீங்க. காய்கறி நாங்க இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து எப்ப ஸ்டாக் வரும் அப்படின்னு நாங்க போய் விசாரிப்போம், வந்துட்டு இருக்கு ஷிப்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. லைக் நெக்ஸ்ட் மந்த் வந்துரும், இன்னொரு 20 டேஸ்ல வந்துரும், அந்த மாதிரி கணக்கு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்ப ரைஸுக்கும் தானே பேன் உடனே சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி இருந்திருப்பாங்க, எப்படியும் வந்திருக்கும் வரும். ஸோ அதனால வந்து ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, ரைஸ் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம், கிடைக்கும் கண்டிப்பா, ஏதாவது வந்து ஒரு வழி கொண்டு வருவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதுக்கு வந்து பண்ணிருவாங்க. இல்ல இப்ப இந்த ரைஸ்க்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கான வெதநெல் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லயும் நேரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், அங்கும் வந்து இதெல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 மந்த் ஷார்டேஜ் இருக்கும், அந்த 2 மந்த்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லாங் கிரைண்ட் ரைஸ் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நான் கிரேட் வேல்யூல இருந்து ஒரு 8 kg லாங் கிரைண்ட் ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா, அதுதான் எங்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா பேக் இப்போதைக்கு. ஸோ வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு
எனக்கு அதையும் பேன் பண்ணிட்டாங்க. சோ அதையும் ஸ்டாக் கிளியர் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் கிளியர் அவுட் பண்ணிட்டாங்க எல்லாரும். சோ அவ்வளவுதாங்க இது பத்தி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படினு சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து நாங்க இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம். நேர்லயே போய் கடையில எடுக்கணும் அப்படினு தான் ஆசைப்பட்டோம். பட் அது பண்ண முடியல. சோ உட்கார்ந்து சொல்லிடலாம் என்ன சிச்சுவேஷன் அப்படினு சொல்லிட்டு. யூஎஸ்லயும் இதே சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அண்ட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கடையில எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே ஸ்டாக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கவங்கலாம். இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா பயப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இதுதான் நாங்கள் இன்னைக்கு கொடுக்க நினச்ச இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சவுஜி.